ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் ஃபேமிலியோடு திருச்செந்தூர் போயிருந்தோம். அதை பற்றின ஒரு பிளாக் பார்க்கலாம். நாங்கள் வெட்னஸ்டே ஈவினிங் கிளம்பினோம். மார்னிங்லேருந்தே சப்பாத்தி, தக்காளி தொக்கு, லெமன் ரைஸ், புளி சாதம் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அங்கே போய் கடையில் சாப்பிட்றத விட எக்கனாமி வைஸ் அண்ட் ஹெல்த் வைஸ் ரெண்டுமே வந்துட்டு நாங்களே செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லதுன்ட்டு நாங்களே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம், அதனால் வெயிட் வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டாங்கனால ஒன் யூஸ் பாக்ஸ் வாங்கி அதில் சாப்பாட்டுனா வந்து பேக் பண்ணிட்டோம். நம்ம சாப்பிட்டு இந்த பாக்ஸ் எல்லாம் அப்படியே தூக்கி எறிஞ்சிடலாம், வெயிட்டை தூக்க வேண்டியதில்லை. எல்லாமே பேக் பண்ணியாச்சு, ரெடி ஆகிட்டோம். நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம், அதனால் சங்ககிரி போயிட்டு பஸ் மாறணும் ஈரோடுக்கு. அதனால் இங்கேருந்து வண்டியில் போய் சங்ககிரியில் வண்டியை விட்டுட்டு பஸ் ஏற போகிறோம். சங்ககிரி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு, எல்லோரும் பஸ் ஏறிட்டோம். இப்போ வந்து பஸ் ஈரோடு போயிட்டுருக்கு. ஈரோட்டில் எங்களுக்கு பஸ் வந்து 7:15. நாங்கள் இங்கே 6:00 கிளம்பிட்டோம். கரெக்டாக 7:00 ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. எல்லோரும் திருச்செந்தூர் பஸ் ஏறிட்டோம். மார்னிங் 4:30 திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். மார்னிங் 4:30 வந்ததுனால ஏதாவது லாட்ஜ் இருக்கா அப்படின்ட்டு தேடினோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகலான்ட்டு ஒரு ரூம் இருந்துச்சு, 1600 சொன்னாங்க ரெண்ட்டு. சூப்பராக இருந்துச்சு, ரூம் பெருசாக இருந்துச்சு. நாங்கள் 7 மெம்பர்ஸ், பெட்டும் பெருசாகவே இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு 7:00 எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். கடற்கரைக்கு ஓடிட்டோம். கடற்கரை சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. பாருங்கள் நீங்களே அப்படியே நேர்லேருந்து பார்க்குறப்ப செம்மையாக இருந்துச்சுங்க. 7:00 8:00 வரைக்கும் கடலில் ஜாலியாக விளாண்டு வளரும். அப்புறம் எல்லோரும் கிளம்பி மறுபடியும் ரூம்க்கே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். யானையை பார்த்தோங்க, யானை சூப்பராக இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. எல்லோரும் போய் பக்கத்தில் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். என் பையன் பயந்துக்கிட்டான், ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வாடனா வரமாட்டேன்ட்டான். அப்புறம் நான் என் வீட்டுக்கார எல்லாம் சேர்ந்து ஒன்றா போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். பக்கத்தில் பார்க்க கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு அங்கே. அப்படியே மேலே ஒரு மயில் பார்த்தோங்க, செம்ம அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, நாங்களும் வீடியோ எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க நேரில் பார்க்க. அப்புறம் இந்த கோயிலில் வந்துட்டு பன்னீர் விபூதின்னு ஒன்று கொடுத்தாங்க, அது அப்படியே செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு.
அது இலையில் வச்சு மடிச்சு கொடுப்பாங்களாமா. இங்கே திருச்செந்தூர் வந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. என் வீட்டுக்கார் வாங்கி பத்திரமா மடிச்சு வச்சுக்கிட்டாரு. கேட்டு வாங்கிக்கணுமாமாங்க, அங்கேயே சொன்னாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் பசி எடுத்துக்கிச்சு. காலேந்து டீ காஃபி கூட எதுவுமே குடிக்கல. அதனால் யாராலும் போய் சுண்டல் நிலக்கடலை அந்த மாதிரி வேக வச்சு அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு பொட்டில் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு தான் கோயிலுக்குள்ளே போனோம். கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். பெருசாக ஒன்றும் கூட்டம்லாம் அவ்வளோவா இல்லைங்க, கொஞ்சம் தான் கூட்டம், கம்மியாக தான் இருந்துச்சு. அங்கே அப்படியே உள்ளே போக போக ஒவ்வொரு தூண்லேயுமே வந்துட்டு சிற்பம்லாம் செதுக்கி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே ஒவ்வொன்றா நான் வீடியோ எடுத்துகிட்டே உள்ளே வந்துட்டு இருந்தோம். கல்லிலேயே எல்லாமே செதுக்கி வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. சிவன் அந்த மாதிரி ஒவ்வொரு சாமியாக செதுக்கி வச்சுருந்தாங்க. என் வீட்டுக்காரர் ஃபோனை எடுத்து வைக்க சொன்னார். நான் முடிஞ்சளவுக்கு எடுப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வந்த வாட்டி கடலை விட்டு வரதுக்கு மனசே இல்லைங்க, எல்லோரும் போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். வெளியில் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு கப்பில் பொங்கல் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டு எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். கடலை சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோதான், சாமியெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் வெளியில் கிளம்பிட்டோம். ரூமுக்கு போனோம், நல்லா கிளம்பிட்டோம். வழியில் ஃபுல்லாக கடை நிறையா இருந்துச்சுங்க. அந்த கடையெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே பஞ்சலிங்கம்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்துட்டு 3 இயர்ஸாகவே யாருக்கும் காட்டுறது இல்லையாமா, ஓப்பன் பண்ணி அந்த டோர் ஓப்பன் பண்ணி. அப்புறம் அதெல்லாம் பார்க்கலான்னு ஆசையாக வந்திருந்தோம், ஆனால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு 3 வருஷமாக காட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியில் வரும்போது கடையில் பொம்மையெல்லாம் செம்ம அழகாக இருந்துச்சுங்க. அதில் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். வாங்குறமோ இல்லையோ, அழகாக வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன். என் பையன் இந்த தாட்டி எதுவுமே வாங்கித்தாங்கன்னு கேட்கவே இல்லை, அதனால் நாங்கள் எதுவும் வாங்கவும் இல்லைங்க. பஸ்ஸில் வர்றதுனால வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் யாருமே எந்த திங்ஸுமே வாங்கலை. அப்புறம் எல்லோரும் பஸ் ஏறிட்டோம். எல்லாம் ரூமில் போயிட்டு எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு வந்து பஸ் ஏறியாச்சு. நைட் 11:00 ஈரோடு ரீச் ஆகிட்டோங்க. ரீச் ஆகிட்டு அப்புறமேட்டு சங்ககிரி போயிட்டு வீட்டுக்கு வந்து சேர்கிறப்ப 12:30 ஆயிடுச்சு மணி. 12:30 வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு துணியெல்லாம் ஈர துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் கடற்கரையிலேருந்து. அதெல்லாம் துவைச்சி போட்டு எல்லா வேலையுமே முடிச்சாச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூர் போயிட்டு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.